ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் பேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன மினி விலாக் தான். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஒரு சின்ன பூஜைக்காக வந்திருக்கோம். என்னென்னா, திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற பைபாஸில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வந்து விநாயகர் கோயில் கட்டி கொடுக்குறோம். ஸோ அங்கே வந்து இன்றைக்கி வந்து நிலக்கல் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதனால வந்து எல்லாருமே ஃபேமிலியாக பூஜைக்கு வந்திருக்கோம். அங்கே காலையில் சீக்கிரமே வந்துட்டனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பூஜை அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லியாச்சு. நான் பொங்கல் சொல்லியிருந்தேன். என் லைஃப்பில் இப்படி ஒரு பொங்கலை சாப்பிட்டதே இல்லை. என்ன, அரிசி கம்மியாகி பருப்பு தூக்கலாகி கொஞ்சம் கோந்து மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்தால் சரியான வெயில். என் லைஃப்பில் இப்படி ஒரு வெயிலை நான் பார்த்ததே இல்லை. பட் சீரியஸ்லி சொல்லி ஆகணும், கொத்தனார்லாம் இப்போ நாங்கள் கூட வந்து வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நிழலில் நின்னாச்சு. பட் வந்து கொத்தனார்லாம் இப்படிலாம் வேலை பார்க்குறாங்கன்னே தெரில இந்த வெயிலில். நிலக்கல் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து வீட்டில் இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி நிலக்கதவோ நிலக்கல்லோ வைக்கிறதுக்கு முன்னாடி நவரத்ன கற்கள் வச்சுட்டு தான் அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி நிலக்கல் வைப்பாங்க. அதனால் வந்து இந்த தடவை வந்து நாங்களும் நவரத்ன கல்லை வந்து வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை முடித்த பின்னாடி அங்கே வந்து சந்தனம் வச்சுருந்தாங்க. அது மேலே வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்த எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஆளாக போய் ஒவ்வொரு நவரத்ன கற்களாக மேலே வந்து வச்சுட்டு வந்தோம். நவரத்னக்கல் வச்ச பின்னாடி அதுக்கு ஒரு பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கையை தொட்டு நிலக்கல்லை வந்து மேலே தூக்கி வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண நிலக்கல்லுக்கு சேர்ந்து எல்லாருமே பூஜை பண்ணாங்க. இதுதான் வந்து நாங்கள் கட்டி கொடுக்குற விநாயகர் கோயில். லைக் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கோயில் கட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து விநாயகர் கோயில், ஒருத்தவங்க முருகர் கோயில், ஒருத்தவங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் வந்து ஒருத்தவங்க மண்டபம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று கட்டி கொடுக்குறாங்க. பாவம் தியா டோட்டலாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டா. ஏன்னா வந்து வீடியோ கூட எடுக்க முடியல, பாவமாக இருந்துச்சு. பாப்பாவை பார்க்க விளையாடலாம் எதுவும் பண்ணலை, வெறும் நின்றுக்கிட்டு தான் இருந்தோம் பூஜைக்காக. அதிலே ஃபுல்லாக வந்து டயர்டாயிட்டா. கீழே வந்து பார்த்தா டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ போதும்பா, இந்த வெயிலில் டீயா, நம்மளால் முடியாதுப்பா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு ஃபன்லேண்ட் போனோம். ஏன்னா வந்து பாப்பா ஃபன்லேண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பேசாமல் ஃபன்லேண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஃபன்லேண்ட் போனோம். ரொம்ப நாள் கழித்து போனனால தியா வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போதே தியா வந்து சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னென்னா, நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், அதனால் நான் வந்து நிறைய ரைடு போவேமா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தியா வந்து கார் ரைடு போனால் நான் வந்து இந்த ஃபிஷ் கேட்ச் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து நான் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தேன். அது முடிச்ச பின்னாடி வந்து வாட்டர் கன் இருந்துச்சு, பாப்பா அதுக்கு போனால். பேசிக்காக வந்து தியாவுக்கு வந்து இந்த கார் ரைட், பைக் ரைடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயுமே வந்தோடனே இந்த பைக் ரைடும் கார் ரைடு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அது முடித்த பின்னாடி இந்த ஹார்ஸ் ரைட் போனாங்க. அது முடித்த பின்னாடி பின்பால். தியாவுக்கும் எனக்கும் வந்து இந்த பின்பால் அண்டு ஃபுட்பால் அந்த ரெண்டுமே வந்து எப்பவுமே விளாண்டுருவோம். ஏன்னா வந்து ஃபுட்பாலில் வந்து நிறைய டோக்கன்ஸ் கிடைக்கும். அதனால் தியா வந்து டோக்கன்ஸ்க்காகவே இந்த ஃபுட்பால் விளாண்டுருவாங்க. இவ வந்து ஒரு 1000 பக்கத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க, ஏதோ பெரிய பொம்மை பார்த்து வச்சுருக்காங்க வாங்குறதுக்காக. ஸோ இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.